ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த சானிடைசர்ஸ் பற்றி மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்கள் பற்றிலாம் நான் டீப்பாக போக ஆசைப்படல. மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய காமனான ஒரு 6 சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பர்சனலாக அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் நான் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சானிடைசர் அப்படின்னு சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு எழக்கூடிய முதல் சந்தேகம், சானிடைசர் எல்லாருக்குமே தேவையா அப்படின்றது தான். சானிடைசர்ன்றது எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் அவசியமானதே இல்லைங்க. தண்ணியையும் சோப்பையும் வச்சு நம்மளோட கைகளை சுத்தமாக கழுவுனாலே போதுமானதுன்னு சிடிசி துறை சொல்கிறாங்க. சிடிசி துறைன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரிவென்ஷன் அப்படின்ற துறை. இந்த துறை என்ன சொல்கிறாங்கன்னா, சானிடைசரை விட சோப்பே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியமான சூழ்நிலையில் மட்டும் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே சானிடைசரை அனாவசியமாக பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. சோப்புலேயே நிறைய வகை இருக்குது. ஹார்ட் சோப், சாஃப்ட் சோப். நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பை கொண்டே நம்ம கைகளை 20 நொடிக்கு கழுவுனாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. மற்ற நேரத்தில் சானிடைசரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் சந்தேகம், ஆமாம், இந்த சானிடைசரில் ஆல்கஹால் அப்படின்னு ஏதோ குறிப்பிடுறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்றது தான். ஆல்கஹால் பேஸ்ட் கண்டென்ட் இத்தனை சதவீதம் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு லேப்லலாம் பார்த்துருப்போம், நிறையா இதிலையே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆல்கஹால் பேஸ்ட் அப்படின்ற இந்த கண்டென்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அழுக்கு கிருமிகளை விரட்டுறதுக்காக தான் இந்த ஆல்கஹால் பேஸ்ட் கண்டென்ட் பர்சன்டேஜாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆல்கஹால் பேஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்ஸாக நம்ம கையில் வந்து செயல்படுது. இந்த ஆல்கஹால் பேஸ்ட் கண்டென்ட் இல்லாமல் சானிடைசர்ஸை தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆல்கஹால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சானிடைசர்லாம் ஆல்கஹால் பேஸ்டு கண்டென்ட் இருக்குன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சானிடைசர் யூஸ் பண்ணால் தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமே, அது உண்மையாக என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் சொல்லேன்ப்பா. அட ஆமாங்க, மூணாவது சந்தேகம் இதுதான், சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணால் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்கா. நான் முன்ன சொன்ன மாதிரியே சானிடைசர்ஸில் ஆல்கஹாலோட கண்டென்ட் வந்து சேர்த்துருக்கிறதுனால அது ஈஸியாக தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சமையல் அறையில் வேலை செய்கிறவங்க நெருப்பு சம்மந்தப்பட்டமான விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது தயவுசெய்து கைகளில் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேலை செய்கிறத தவிர்க்கணும். ஏன்னா இட்ஸ் இஸ் ஈஸிலி ஃப்ளேமபிள், தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட உயிர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை சமையல் அறையில் வேலை செய்கிற போது தயவுசெய்து சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சானிடைசரை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? அண்ணன், நம்ம எங்கே வேலை செய்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பொறுத்து தானே நம்ம சானிடைசர் யூஸ் பண்ண முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நான் மருத்துவத்துறையில் வேலை செய்கிறேன்னா கண்டிப்பாக நான் சானிடைசர் போடணும், ஏன்னா நான் செய்யக்கூடிய துறையில் கிருமிகள் அதிகமாக இருக்கும். சமையல் அறையில் வேலை செய்யும் பொழுது பெண்கள் எல்லாம் தண்ணியும் சோப்பும் மட்டும் போட்டு அவங்களோட கையை நல்லா கழுவினாலே போதும், ஏன்னா ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன வேலை செய்கிறோன்றதை பொறுத்து தான் சானிடைசர் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதானே? புரிஞ்சிச்சு தம்பி. இந்த சானிடைசர் யூஸ் பண்ணால் ஸ்கின்னிலலாம் ஏதோ பிரச்சனை வருமா? அது என்ன, ஒன்றும் புரியல. அண்ணே, சானிடைசரு ஏதாச்சும் தவிர்க்க முடியாத இடத்துல பிரச்சனைக்கு யூஸ் பண்ணால் போதும். சானிடைசரை அடிக்கடி நம்ம பயன்படுத்தணுன்னா நம்மளோட ஸ்கின்னு வறண்டு போயிடும், ட்ரை ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த சானிடைசரை யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களோட சருமம் ரொம்ப ரொம்ப ட்ரையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவைப்படுற இடத்துல மட்டும், அவசியமான இடத்துல மட்டும் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடிக்கடி அடிக்கடி சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. தம்பி, இவ்வளோ சந்தேகத்தை தீர்த்து புட்ட, அப்படியே எந்த சானிடைசர் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? என்னென்ன பிரச்சனையில் கோத்துடுறியா? அப்படி இல்லைப்பா, எது பெஸ்ட்டுன்னு சொன்னால் நம்ம மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். கை சானிடைசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டுன்னு இல்லை, ஒஸ்ட்டுன்னு இல்லை. ஸோ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில்
கொரோனா சிகிச்சை பண்ணுறவங்களுக்குலாம் டாக்டர்ஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டு நிறைய பேர் ஸ்டெர்லியம் அப்படின்ற ஒரு பிராண்ட் சானிடைசர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சானிடைசர் கிருமிகளை வந்து எளிதில் போக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சானிடைசர் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணலாம். எல்லா சானிடைசர்ஸுமே வந்து தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய சோப்புகளே வந்து நீங்கள் கையிலேருந்து கழுவ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சந்தேகங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப அவசியமாக தான் இந்த கோவிட் சிச்சுவேஷனில். தளர்வுகளும் விட்டாச்சு. ஸோ வேறொரு வீடியோவில் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா, பாய் பாய்.